ஹலோ ஹலோ ஹலோ, நான் உங்க அமீட் மிஸ்டர் மிதுன். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா, நீங்க தம்ப்நெயிலே பாத்திருப்பீங்க. ஆமாங்க, சர்ப்ரைஸ். ரொம்ப நாளா நானும் ஜெர்மன் செப்பர்டு வேணும் ஜெர்மன் கெஞ்சினே கதறேன். எங்க வீட்டுல வாங்குறமா இருந்தா லேப்ரடார் வாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வருஷம் கழிச்சு நான் சென்னை போயிருவேன் கண்டிப்பா. தம்பியும் இங்க இருக்க மாட்டான் கரூர்ல. சோ வீட்டுல மெயின்டைன் பண்ண முடியாது, கொஞ்சம் ஃபோர்ஸா வந்துடும் பிரீடு அப்படிங்கறக்காக லேப் வாங்கு அப்படின்னாங்க. நானும் தேடினேன், கெஞ்சினேன், கதறினேன். பிரைஸ் வந்து ஜாஸ்தியா இருந்தா ஒண்ணு குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு, ஆனா பிரைஸ் டூ மச். பிரைஸ் மீடியமா இருந்துச்சுன்னா குவாலிட்டி அடி மட்டும். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கே தெரியாதுன்னு நினைச்சு நிறைய பேர் ஏமாத்தலாம் பார்த்தாங்க. பட் ஓரளவுக்கு எனக்கு டாக்ஸ் பத்தின நாலேஜ் ஜாஸ்தி. நான் சின்ன வயசுல இருந்து நமக்கு டாக்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட். டே மைக் ஆன் பண்ணிருக்கியா இல்ல அந்த பைக் டெலிவரி எப்போ ஆஃப் பண்ண மாதிரி ஆஃப் பண்ணி வச்சிருக்கியா? ஆன் பண்ணி. அதனால அதாங்க, சோ இப்போ நம்ம டாக்ஸ் தான் எடுக்க போறோம். அதுவும் ஆத்தூருக்கு போக போறோம். அங்க போய் எடுக்கிறதெல்லாம் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் வந்து நம்ம லச்சு பாட்டி இருக்காங்கல வீட்ல, அவங்களுக்கு நாய்க்குட்டியை காட்டி சர்ப்ரைஸ் பண்ணுவோம். நமக்கு தான் சர்ப்ரைஸ், அவங்களுக்கு அது இரிடேட்டிங். ஏன்னா ஆல்ரெடி ஒரு நாய் இங்க இருந்துச்சுல, அது அவங்க தான் பாத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம பைக்ல நம்ம வந்து சேலம் போக போறோம். ஓகே, அவ்வளவுதான், இருங்க. அப்புறம் எங்க போனாலும் ஹெல்மெட் முக்கியம், ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நம்மளே எதுக்கு ஹெல்மெட் போடுறோம்? காம்ப்ளிமெண்ட்ரி ஹெல்மெட் வந்துச்சு, அதனால தான் போடுறோம். புடி இல்ல இருந்தாலும் ஹெல்மெட் முக்கியம். பிக்கலே ஹெல்மெட் போட்டு கிளம்புங்க. நான் உங்களை ஆத்தூர் போய் சந்திக்கிறேன். ஓகே, ஆத்தூர் போயிட்டு வீடு எடுக்க முடியாது, நான் வீட்டுக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். என்ன டாக் வரபோது அப்படிங்கறத சர்ப்ரைஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டனோ? சரி, நான் அதை எடிட்டிங்ல பாத்துக்கிறேன். அதுதாங்க, நானும் எங்க வீட்டுல கெஞ்சினேன் கதறேன். ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்கி தரல, ஆனா வேற ஒரு பிரீடு எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. சோ இப்ப நம்ம அந்த பிரீடு தான் எடுக்க போறோம். லச்சு பாட்டிக்கு இது வந்து ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் இல்ல, அவங்களுக்கு இது ஒரு காண்டு ஆஃப் இந்தியா. பட் நமக்கு சரி, ஓகே எடுப்போம். இப்பதான் பைக் எடுத்தேன், அதுக்குள்ள நாய், என்ன பண்றது? நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் ஒவ்வொன்னா அப்படி அடைஞ்சிருவோம். காற்றுள்ள போதே தூற்றிக்கோள், அதான் கரெக்ட். சரி ஓகேங்க, நான் கிளம்புறேன். உங்களை கூடிய சீக்கிரம் ஆத்தூர்ல சந்திக்கிறேன். போகணும். A few moments later. பேசாம அந்த லேபர்டார விட்டுட்டு இந்த பாப்பா வாங்கிட்டு போயிடும். உன்னை வாங்கிட்டு போயிடுறோம். ஆ, எங்கள் வீட்டுக்கு வந்துடுறியா? கரூருக்கு வந்துடுறியா? நீ தான் பயங்கர க்யூட்டாக இருக்க. ஐயோ ஐயோ, அப்படியே தூங்குற பஸ்ல ரெண்டு கால புடிச்சிருக்கியா? என்ன கையில் வேணாம் என்ன
சத்தியமா சவு கியூட்டா இருக்கடா. டேய் தண்ணி வைங்கடா டேய் அவ்வளவு தூரம் வந்திருக்கடா. ஹாய் கேட்ஸ். வீடியோல ஃபர்ஸ்ட் மோட் பாருங்க. என்னைய பார்த்தா பொண்ணு மாதிரியடா இருக்கு. போதும்டா எத்தனை டைம்டா சொல்லுவ. சொன்ன மாதிரி வந்து சேலம் போயிட்டு இவன் எடுத்துட்டு வந்துட்டோம். இங்க வாடா டேய் தடியா. 32 நாள் குட்டி. சோ சேலம் போய் எடுத்துட்டு வந்துட்டோம். ரெண்டு நாய் இருக்கு எங்க வீட்ல. ஒன்னு ஃபாரின் ப்ரீட், இன்னொன்னு இதுவும் ஃபாரின் ப்ரீட் தான். இது வந்து இங்கிலீஷ் லேப்ரடார். நல்லா கேரட் டெய்ல், ஆப்பிள் ஹெட். ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தாங்க ஜெர்மன் ஷெப்பர்ட்ல ஆரம்பிச்சேன். பீகிள் கீகிள் எங்க அப்பா வராங்க. எங்க அப்பா ரியாக்ஷன் என்னன்னு பாப்போமா. அப்படி காட்டு குட்டீஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து டாக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா வீட்டுக்கு செல்ல பிள்ளையா. எங்கள் ஆத்தா நாயே வேண்டாம் நாங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. எங்கள் ஆத்தா வீட்டுக்கு செல்ல பிள்ளை யார் அதுவா நாயே வேண்டாம் நீங்கள் சொல்கிறேன் பார்த்தீங்களா. எல்லாருமே நாயே வேணாங்கிறது எங்கள் வீட்டில். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு மரியாதையே இருக்க மாட்டேங்குது. நாய்க்கு தான் மரியாதை. செம்ம டயர்டுங்க. நான் வந்து ஹிமாலயன் வாங்கிட்டு வந்தேன்ல, அந்த ஆர்வத்தில் ஹிமாலயன்லேயே போயிட்டோம். இன்ஜினில் சூடு, வெயில், முடியல. அதனால இவனும் பைக் ட்ராவல் பண்ணிட்டான். இவனும் டயர்டாக இருப்பான். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். அடுத்த வீடியோவில் இவனுக்கும் சரி நம்ம ஹிமாலயன் பைக்குக்கும் சரி என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நீங்க தான் சஜஸ்ட் பண்ண போறீங்க. இந்த வீடியோல சஜஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோல நான் உங்ககிட்ட கேள்வியாவே கேக்குறேன். இப்போதைக்கு டாடா பாபாய். டாடா 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 டாடா. என்னங்கடா சேலம் போய் வாங்கிட்டு வந்துக்கறீங்க? என்னடா இல்லேன்னாங்கன்னு சொன்னேன். நான் அப்படி தான் உண்ட போய் சொல்லுவேன். எப்படி கிட்ட சொன்னது? அது சும்மா போய் சொன்னேன். உனக்கு பிடிச்சிருக்கா? சாம கிட்ட இருக்கு. இங்க இருந்தறியா கரூர்லயே. சோ எங்க வீட்ல ரெண்டு ஃபாரின் ப்ரீட் இருக்கு. இந்த ரெண்டு ஃபாரின் ப்ரீடுக்கு நீங்க சப்போர்ட் தரும்போது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். டாடா பாபாய். விஸ்வா டாடா சொல்லிறேன் உங்களுக்கு. டாடா. ஒருவேளை சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் போராட்டம் பண்ணி வாங்கியிருக்கேன். ஜெர்மன் ஷெப்பர்ட்ல ஆரம்பிச்சேன், கடைசியில் லேப். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை.